காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. கொஞ்ச நாள் கேப் விட்டதுல என்னாச்சுன்னு தெரியலையே. நான் நாட்டாமே உள்ள தீர்ப்பு சொல்ல வரலடா. அது இல்ல, பொதுவா வந்து இப்போ நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பஞ்சாயத்தை பைசல் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பஞ்சாயத்தா? டாவியா ஓவியா நீ வேணும் யா, இத பார்த்த உடனே வந்து என் மனசுக்குள்ள இந்த பாட்டு தான் ஓடுது. அது ஓடுறது இருக்கட்டும், பஞ்சாயத்து ஏதோ சொல்லிட்டு இருந்தே என்னது? பஞ்சாயத்தா? இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து நம்ம சன் டிவில ஒரு முக்கியமான ஃபேமிலில இருந்து ரெண்டு மெம்பர்ஸ் வந்திருக்காங்கம்மா. அதுவும் இவங்களை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். குறிப்பா வந்து மச்சானோட மலையர்னா அது புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போதைக்கு அவங்க செட்டரி இருக்காங்க, இதுக்கு மேலதான் வந்து மலையேறுவாங்க, நீ வேணா பாரு. அப்படின்ற அண்ணன் என்னடானா தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள ராஜபாண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தங்கச்சி துளசி என்றானா வெற்றி தான் என் மனசுல இருக்கிறது, அவரு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த கால நிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பொன்னி வேற இருந்துட்டு கஷ்டப்படுறாங்க. பாத்தியா, இவ்வளவு பஞ்சாயத்துகளை இப்படி நம்ம இன்னைக்கு பைசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த பஞ்சாயத்தை பைசல் பண்றதுக்காகவே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வானத்தை போல குடும்பத்துல இருந்து நம்ம வெற்றி மற்றும் சின்ராசி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆஹா, ரெண்டு பேரும் ஒத்துமே எங்க வணக்கம் தமிழா செட்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஒத்துமை வரேன், அதுக்குதான் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. ராஜபாண்டி எங்க? ராஜபாண்டி கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருக்காப்ல. கல்யாண வேலையில பிஸியா இருக்காரு? என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவர் அங்க ஜாலியா என்ஜாய் பண்றாரு. அதாவது நம்ம சின்ன வயசுல ஒரு படம் பார்த்திருக்கோம், சிவன் பார்வதி விநாயகர் முருகர், அந்த மாம்பழத்துக்காக சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான் இதுவும். நான் வந்து எப்படின்னா எனக்கு சின்ராஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அவரையே சுத்தி சுத்தி வரேன். உங்க தங்கச்சி தான் எனக்கு முக்கியம், உங்களோட சம்மந்தத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரை சுத்தி சுத்தி வரேன். அவர் சம்பந்தமே இல்லாம உலகத்தை சுத்துறேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்தை சுத்தி சுத்தி வர்றாரு. நான் இங்கேயே கரெக்ட் பண்ணிடுறேன், அவரை கரெக்ட் பண்ணி அப்படி இப்படி பேசி கீசி அப்படி இப்படி பூசி கீசி நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம், செட்டிங் பண்ணிடலாம் அப்படின்றீங்க. ஆமா, ரைட்டு. பேர்லயே வெற்றி வச்சிருக்காரு, கன்ஃபார்மா இவருடைய முயற்சி வெற்றி தான் அடையும். ஆமா, சோ அவரு கண்டிப்பா வந்து வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக வெற்றி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவரு என்னன்னா விடாபிடியா வந்து நான் என் தங்கச்சிக்கு ராஜபாண்டிய தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு. இப்ப நாங்க வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். ஆனா இது வந்து எங்களுடைய கேள்விகள் கிடையாது, எல்லாமே ஆடியன்ஸோட கேள்விதான். ஏன் உங்களுக்கு ராஜபாண்டிய பிடிச்சிருக்கு, ஏன் உங்களுக்கு வெற்றியை பிடிக்கல அப்படி கேளுங்க. ராஜபாண்டி வந்து இப்ப ஒண்ணு அத்த பையன், சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொந்தத்துக்குள்ளேயே இருக்கு பாப்புல. இன்னொன்று சின்ன வயசுல இருந்து துளசியை வந்து நான் எப்படி பார்த்துக்கிட்டேனோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்துப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. வெற்றி எனக்கு பிடிக்கல பிகினிங்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே, தங்கச்சிக்கு வந்து எப்போ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதோ இதை நிஜமாலே வெற்றியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்போ தான் இவங்க சித்தி அவங்க ஃபேமிலி பற்றி பிளான்லாம் தெரிஞ்சு அது வேணான்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஓகே, என்னதான் இருந்தாலும் தங்கச்சிக்கு மனசுக்கு பிடிச்சவரு தானே நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தங்கச்சி சந்தோஷமா வாழணும்ல, சோ அதனால சின்ராஸ் வந்து அப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாப்ல. ஓகே, சோ சின்ராஸ் தரப்புடைய வாதத்தை கேட்டுட்டோம், இப்போ நம்மளுடைய வெற்றி தரப்பு வாதத்தை கேட்டானோ. வெற்றி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? தங்கச்சி சித்தி வந்து என் வாழ்க்கையே மோசம் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நான் பாட்னு சிவனேன்னு தோப்பு துறவை நாங்கள் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தேன். இவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக எவ்வளோ முயற்சி, படாத பாடுபட்டு லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று இங்க ஒன்று அங்க ஒன்று அடி வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வீணடிச்சிட்டாங்களே வந்து சல்லி சல்லியா போயிடுச்சு எல்லாமே. கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் நம்ம எல்லாரும். ஸோ நாங்கள் வந்து ஆடியன்ஸோட க்வெஸ்சனாக வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி வந்து இந்த சீரியலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த ஃபேமிலி இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கதைக்குள்ள இறங்கி வந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரிசப்ஷன்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு? ஸோ சின்ராஸ் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து சின்ராஸ்ன்றது என்னோட ரியல் நேம் தமன் போய் சின்ராஸ்ன்ற நேம் வந்து எல்லாருக்கும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று நேமை தாண்டி எல்லாருமே என்னை கூப்பிட்ற அண்ணா தான் கூப்பிடுறாங்க. ஸோ அண்ணா லைக் பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து அது விமன் ஆடியன்ஸ் ஜென்ரலி பார்த்து சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் அண்ணா தான் கூப்பிட்றாங்க. இந்த ரீச் எடுத்தோன்னே அண்ணா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கட்டும், இன்னொன்று அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற சின்ன சின்ன இந்த எபிசோட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இது என்ன ஆக போகுது ஏன் வர இது பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க உரிமையோட கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா, கண்டிப்பா. வெற்றி நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. இப்போ போனாவே உனக்கு எப்பதான்ப்பா கல்யாணம், எப்பதான்ப்பா கல்யாணம்ன்றாங்க.
நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னான்றேன். நிஜ வாழ்க்கையிலையும் கல்யாணம் நடக்க மாட்டேன்னு இவரும் எனக்கு வந்து கட்டித்தர மாட்டேறப்பில்ல. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பேட் நேம் வாங்கிடுறேன், நார்மலாகவே பேட் நேம் வாங்கிடுறேன். கையை பிடிச்சி இழுத்தது போட்டு ஒரு பின் எடுத்துருவாப்புல. இது பத்தாவதுங்கன்னு சித்தியும் தங்கச்சியும் பயங்கர ஈவிலாக ஏதோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய கலை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதை பாருங்க, அதான் இந்த தாடி சோகங்கள். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கீங்க. வானத்தை போல இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள 200 வெற்றிகரமான எபிசோட், அதை பத்தி சொல்லுங்க. 200 எபிசோட் எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போன மாதிரி ஞாபகம் இருக்கு. டிசம்பர் 1st வீக் நம்ம வந்து லான்ச் பண்ணோம், சீரியல் லான்ச் ஆச்சு. ஸோ 200 எபிசோட்ஸில் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆனது பெரிய விஷயம்தான். அண்ட் டாப் 5 சீரியல்ஸில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுவும் பெரிய சாதனை தான். ஏன்னா இப்போ ஹியூஜ் காம்படிஷன். டிஸ்பைட் தட் நம்மளால் வந்து இந்த சீரியலுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து 7:30 நாங்கள் பார்க்குறவங்க அப்படின்றாங்கன்னா அது மோஸ்ட்லி இந்த ஒரு கண்டென்ட் ஒன்று ரீசன். ஏன்னா அண்ணன் தங்கச்சி பாசம், இன்னொன்று அதோட ரைட்டிங், அந்த என்னென்ன சீன்ஸ் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொன்று இந்த கேஸ்டிங் ரொம்ப நல்ல கேஸ்டிங். இந்த இதில் அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், வெற்றி, ராஜபாண்டி, மாமா சைடில் மனோஜ்குமார் சார் அண்ட் மகாநதி சங்கர் சார், அத்தை கேரக்டர் தாக்ஷணியம்மா, செந்திம்மா, பாட்டி கேரக்டர், இந்த மாதிரி இந்த கோர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங். பார்த்தோன்னா வந்து பிலீவ், இவர் பார்த்தா ஒரு ஆஃபீஸர் மாதிரினா நம்பிடுவாங்க. சங்கரபாண்டி வந்து ஒரு பயங்கரமாக மூர்க்கமான ஆளுன்னா நம்பிடுவாங்க. செந்திமானா ஒரு இன்னசென்டான அத்தை, நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப க்ளோஸாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தோன்னே அந்த முகத்துக்குள்ளே இந்த கேரக்டர் வச்சோன்னா அப்படியே புரிஞ்சிருச்சு. டெஃபினட்டாக. ஸோ திலக் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து நம்ம சன் டிவியில் வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வானத்தை போலல இந்த 200 எபிசோட்ஸ் ஜேர்னி, அண்ட் அதே மாதிரி எதுக்கு நான் வந்து வானத்தை போல வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன்னு ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணது வானத்தை போல சன் டிவி, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ தான் கேஸ்டிங் பண்ண மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரி எனக்கு பயம், நம்ம செலக்ட் ஆகிடுமா செலக்ட் ஆக மாட்டோமான்னு. போகும்போதே ஆடிஷன் போகும்போதே நீங்கள் தான் அதில் லீடாக பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் லீடா, நான் என்னோடய கனவுன்னு சொல்லலாம் ப்ரோ, உண்மையாகவே என்னோடய கனவுன் சொல்லலாம். படத்தில் ஹீரோவாக போடுறதுக்கு சீரியலில் ஹீரோவாக பண்ணணும்ற ஆசை. உடனே கேஸ்டிங் பண்ணிட்டாங்க, உடனே ஷூட்டிங்கும் போயாச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஜேர்னி வந்து இட் வாஸ் அ வெரி குட் ஜேர்னின்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டு மாமியிலேருந்து பூ கட்டுற ஆயா வரைக்கும் வெற்றி தம்பி வெற்றி தம்பி வெற்றி தம்பி, சின்ன பசங்களாம் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஆஃபீஸர், அந்தளவுக்கு எனக்கு ஒரு ரிச் இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, எல்லா இடத்துலேருந்து கிஃப்ட்டு வந்திருக்கு எனக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து நாளைக்கு 1 ஸ்பெஷல் ஆஃப் வானத்தை போல எல்லாருமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஏதாவது லைட்டாக ஹிண்ட்லாம் எங்களுக்கு கொடுங்களேன், சொல்லாமா கதையை ரிவீல் பண்ணனா கொஞ்சமாக அடுத்து போடும். இதுல மட்டும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறாங்க பாத்தியா? மாமா மச்சான் இல்லங்க, ஒரு சோரசியம் போய்டுங்க, இதுதான் நடக்க போதுன சோரசியம் போய்டும். ஓகே, நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கறீங்களோ அதெல்லாம் நடக்காது. ஆஹா, இது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கே. அப்போ வெற்றிக்கு எதுமே நடக்காது போல. வெற்றி அவர் ஏதாவது உள்ள புழுந்து கலச்சி ஏதாவது பண்ணுவாரு. குத்தமா ஏன் குத்தமா யார நான் குத்தஞ்சல்ல. ஓகே, நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கதைக்கு எது நியாயமோ, இப்போ 200 கொண்டாடின மாதிரி நீங்கள் 2000 கொண்டாட வேணாமா? ஸோ அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, இவ்வளோ நல்ல சுவாரஸ்யமாகவும். இந்த கதையோட மேஜர் கோர் எதுனா நம்மளோட கல்ச்சர், நம்ம உறவுகள் மையப்படுத்தின ஒரு கதைன்றனால இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாமாவை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தங்கச்சி அண்ணன் விட்டு கொடுக்காது, அண்ணன் தங்கச்சி விட்டு கொடுக்காது. இந்த உறவுகள் மையமாக வச்சு பண்ணுறதுனால இதுக்கு என்ன நியாயமாக பண்ண முடியுமோ, இந்த கேரக்டர்ஸ் எப்படிலாம் இது பண்ண ஃப்யூச்சரில் எப்படி டெவலப் ஆகுன்றது இதில் வச்சு மைண்ட் செட்டில் வச்சு தான் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த 1 எபிசோட் நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக 1 வந்துடும் இந்த கல்யாண சீக்வன்ஸ் முடியறதுக்குள்ள. வாவ், சூப்பர். எங்களுக்கு அதான் வந்து ஆசை. ஆமா.
ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வானத்தை போல ஃபேமிலியிலேருந்து சின்ராசு மற்றும் வெற்றி அவர்கள் வந்திருக்காங்க, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வானத்தை போல பற்றி எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் போல நம்ம வந்து வெரி குட். எங்கள் ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னாலே செக்மெண்ட் கேம் தான். யா அதுவும் திலக் முகத்தில் சந்தோஷத்தை பாரு. அவர் வந்து உனக்கு தெரியாதா வணக்கம் தமிழால வந்து ஏதாவது ஒரு செக்மெண்ட் அப்படின்னா வந்து திலக் அவர் வந்து அப்படியே ஷோல்டர்லாம் அப்படி ரெடி ஆகி ப்ரிப்பேர்டா வந்துருவாரு. வரல அடிபட்டுருச்சு, காயம். ஆக்டரா படங்க படம் விரலுக்கு ஏத்த வைக்கமா. நம்ம சின்ராஸ கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. உண்மையிலேயே பயங்கர வேகத்துல இருக்காரு. சரி இப்போ நம்ம வெற்றி வெற்றியா கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பாப்போம். இங்க விபரீதமே இங்கதான் இருக்கு. ரெடி ரெடி ரெடி. நான் நீங்க சின்ன பையன், அவரை பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கு. கல்யாணம் பொண்ணா? கல்யாணம் பொண்ணு. கல்யாணம் பொண்ணு. மூணு வார்த்தை கரெக்டா? மூணு வார்த்தை. முதல் வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்க. நான் எந்த என்ன ஆசை தங்கச்சியா? கிட்டத்தட்ட ஓகே. அதாவது டைம் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. தங்கச்சிக்கு 2 கல்யாணம். 1 அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் தான், ஆனா உங்களோட கிடையாது, ராஜபாண்டியோட. நீங்களே சொல்லிருங்க என்னன்னு. என் தங்கை கல்யாணம். நான் அதை தானே சொன்னேன், என் தங்கச்சி கல்யாணம்னு. எங்க தங்கச்சி கல்யாணம்? படம் டைட்டில் சேம். என் தங்கை கல்யாணி. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல வேணா கோட்டை விடலாம், நடிச்சு காட்டுறதுல கோட்டை விட மாட்டேன். ஓகே ரெடி. ஒரு வடா மூணு வடா? கண் பாக்குறது. நான் ஹெல்ப் பண்ணவா? கண் செகண்ட் வேர்ட். அது செகண்ட் வேர்ட் பாக்குறது. கண் கண்ணெதிரை தோன்றினால் கண்டு கொண்டேன். கண்டு சும்மா சொன்னேன். இருங்க, ஒன்னும் கேம்ல இருக்குல்ல, இன்னும் இருக்கு. இருக்கு மூணு வேர்டு. ஓகே ஃபஸ்ட் வேர்டு பயம். அச்சம் மடம் நாயமா? அச்சம் என்பது கடமையடா. கம் ஆன் பா 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 பா. அச்சம் க்ளூ ஏதாச்சும் கொடுங்க. க்ளூ எதுனா? பாட்டு பாடி பாருங்க. அச்சம் என்பது மடமையடா. வெற்றியா? வெற்றி ஆக்குறதுக்கு நாங்களா தோல்வி அடைஞ்சிருவோம்? எனக்கு தெரிஞ்சு ராஜபாண்டிக்கு தான் எல்லா ஓட்டும் போகும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் நினைச்சிடாத, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கடைசி மேட்சா? கடைசி போலா? ஆமா. ரெண்டு வார்த்தை. முதல் வார்த்தை ஆகாசம். வானவில்லா. ஆகாயம். ஆகாயம் வெளியே போடுங்க. ஆரோ வானவில் விமானம். வான் வான்மதி. விண்ணை தாண்டி வருவாய? எப்படி எப்படி வான்மதியில இருந்து? ரெடியா? லேட்டஸ்டா சொல்லு, அப்பதான் வந்து. ஆமா புரியும். 1930 1000 வா. அப்புறம் வா 1000. வாரணம் 1000மா? இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே ஒரு பாராட்டுக்க. சக்சஸ்ஃபுல்லி இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். அஸ்வத் நீங்க இங்க வரலாம், சின்ராஸ் அவர்களை நீங்க போலாம்.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். நம்ம வெற்றி அவர்கள் சின்ராசி கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. ஒரு மாதிரியா போய் நல்ல பேர் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது மிஸ்டர் சின்ராஸ் அவர்களே, உங்களை பத்தி வந்து நிறைய மீம்ஸ்லாம் வேற வருது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மீம்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இவர் வந்து சின்னத்திரை எஸ்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தங்கச்சியை வந்து நம்ம வீட்டு பிள்ளையில வர எஸ்கே மாதிரி தாங்கு தாங்கு தாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சிவகார்த்திகேயனா நீங்க உருமாறி இருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இது கேரக்டர் தானே, சின்ராஸ் கேரக்டர் வந்து ரைட்டர்ஸ் கிரியேட் பண்றது, நம்ம அதை எனாக்ட் பண்றோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து அதை ரிலேட் பண்ணி பண்றாங்கன்னா அப்போ. ஆனால் ஜாஸ்தி எனக்கு நான் பப்ளிக் மீட் பண்றப்ப எல்லாருக்கிட்டையும் சொன்னது என்னன்னா, பாசமலருக்கு அப்புறம் நான் இதுதான் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அவங்க இப்போ என்ன, நம்ம வீட்டு பிள்ளை வந்து மிகப்பெரிய ஹிட்டு அந்த படம். ஸோ அதோட சின்ன சின்ன நுவான்சஸ் அந்த படத்தில் இது பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, ஐஸ்வர்யா அண்ட் சிவகார்த்திகேயன் சார் பண்ணது. ஸோ அதே மாதிரி லைக் தமன் அண்ட் ஸ்வேதா பண்ணதும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயமா, கண்டிப்பா. ஆனா அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே மாதிரி அந்த கேரக்டருக்காக நீங்க பண்ற விஷயங்கள் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. உடம்ப வந்து ஆரோக்கியமாவும் ஃபிட்டாவும் வச்சுக்கணும் எப்பவுமே ஒரு ஆண்மகனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கலைஞனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன பிரயோஜனம் நம்மளுக்குதான் துளசி கிடைக்குமான்னு தெரியலையே. அவ்வளவுதான், அப்படியே புரட்டி போட்டுருவேன், கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, காண தவறாதீர்கள் வானத்து போலி 7:30 சோப்பு நடுவுலயே ப்ரோமோ போடுவார் நம்ம திலக் அவர்கள். சூப்பர். சோ நீங்க வந்து அவர் வந்து ஃபிட்னஸ்ல எப்படி ஒரு ஃப்ரீக்கா இருக்காரோ அதே மாதிரி நீங்களுமே வந்து ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கே. ஆமா, அந்த ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் எப்படி வந்து அப்படி உள்ள இருந்து எடுத்துட்டு வரீங்களா? அது ப்ராப்பர்லி கொஞ்சம் ட்ரெயின் நானு, ஏன்னா மூவிஸ்க்கு வந்து ஃபைட்டு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் பண்ணனால அது மாஸ்டர்ஸ் கூட அவங்களோட ஸ்கெடியூல் அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் நிறைய பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இன்னொன்று, தினமும் எழுந்திரிச்சு நான் ஜாகிங் அதெல்லாம் பெருசாக போக மாட்டேன், பட் ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் நான் வீட்டில் ஐ மீன் ரூம்லேயே நான் பண்ணிடுவேன். சூப்பர். ஸோ ரெண்டு பேர் இவர் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜபாண்டிய வருவார், போட்டு அடிச்சு ஒரு அடிப்பார், அப்படியே ஒருத்தர் ரோல் பண்ணி அப்படியே விழுவார் பாரு. அதில் செம்ம மாசாக இருந்தது என்ட்ரி, அது ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கோம், செம்மையாக இருந்தது. லைக் கனல் கண்ணன் மாஸ்டர் தான் பண்ணார். அதையும் வந்து எல்லாருமே பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, கலகலப்பா இருக்குமா வானத்தை போல அப்படின்னு சொல்ற எல்லாருமே படம் மாதிரி இருக்கு. டெஃபினட்டா 100% யா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது முக்கியமா நம்ம துளசியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குதுமா. ஐயோ, பொண்ணு எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அவங்க எங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்காங்க. ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கேன். பொண்ணியோட பேருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல, கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. கட்டி வச்சு அடிக்கிறாங்களா? அதனால பார்த்து இருந்துக்கணும். ஓகே, நம்ம எல்லாரும் ஜோடியை பத்தி பேசிட்டு இருக்கோமே, அவரு தன்னுடைய தாசில்தார் மேடம் இருமா, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்படி இருக்காங்க தாசில்தார்? முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முடிவு தெரியும். ஒரு பொறுப்புள்ள அண்ணமா அவரு, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை விட தன் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கோப்போட வாழ்ந்துட்டு இருக்காரு, புரியுதா? ஸோ நிறைய விஷயங்கள் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில நம்மளோட வானத்தை போல ஃபேமிலியிலேருந்து நம்மளுடைய சின்ராசு மற்றும் வெற்றி அவர்கள் வந்திருக்காங்க. வெற்றிகரமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், வாங்க தொடர்ந்து பேசலாம். எஸ், இப்போ வந்து உங்க முன்னாடி ஒரு பிரத்யேகமான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கையில பெல்லு வாயில சொல்லு அந்த கேம் தான் வந்து நம்ம விளையாட போறோம். ஆனா இதுல வந்து லைட்டான ஒரு ட்விஸ்டை நாங்க வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா, நம்ம வெற்றி அவர்கள் வந்து என்னதான் நடிப்புல லைட்டா கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அவர் வந்து ஜென்ரல் நாலேஜ்ல படு சோக்கு அப்படின்றத வந்து இப்ப ப்ரூவ் பண்ண போறாரு. அவருக்கு போட்டியா அவருடைய நம்ம சின்ராஸ் அவர்கள் தான் இருக்க போறாரு. நீங்க ரெண்டு பேர் தான் விளையாட போறீங்க. ஸோ நாங்க வந்து ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எப்படி நடிப்பு கேம் விளையாண்டி நடிப்பு உலகத்துக்கே கூட்டிட்டு போனோம், அந்த மாதிரி இந்த கேம் மூலமா உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டிட்டு போக போறோம். சோ உங்க முன்னாடி இருக்கிற பெல்ல வந்து நீங்க வந்து பிரஸ் பண்ண போறீங்க. நாங்க க்வெஸ்சன் கேட்டோன்னா யாருக்கு வந்து ஆன்சர் தெரியுதோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ஸர் அமைக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரும் இருக்கோம், தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஃப்ரூட் என்ன? மேங்கோ. ஆஹா ஆஹா ஆஹா, தப்புங்க, இந்தியாவோட நேஷனல் ஃப்ரூட் தான் மேங்கோ. பலாப்பழம். பலாப்பழம். பலாப்பழம் இஸ் தி ரைட் ஆன்சர். நான் இத ஒத்துக்க மாட்டேன், நீங்க க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ணிருக்கீங்க. மூணு கணிகள்ல அந்த மூணு கணிகள் என்னென்ன?
மாப்பழம் வாழை. சூப்பர். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பிரசிடென்ட் யாரு? சொல்லுங்க. ராம்நாத் கோவிந்த். Wow! Ramnath Govind is the right answer! India's first Prime Minister. Yaar. Ah. Oh. Jawaharlal Nehru. இது அமீரு. சோ ஜவஹர்லால் நேரு தானே. சரி, அடுத்த க்வெஸ்சன். இப்போ வந்து நம்ம அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கு வந்துருவோம். லெமன்ல என்ன ஆசிட் இருக்கு? என்ன கேள்வி கேட்க போறோம், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? இன்னைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர் தான் வந்து யூஸ் பண்ணினே இருக்கோம். சோ அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? வெற்றிக்கு இங்க நிக்குது. எத்தனையோ சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, மாபெரும் சயின்டிஸ்ட் எல்லாம் என்னென்னவோ கண்டுபிடிச்சது எனக்கு மறந்துச்சு. ஆமா, படிச்சது ஞாபகம் இருக்கா? நான் மறந்துருச்சு. லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். போனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? என்னோட கொஸ்டின் என்னோட ஆன்சர் கரெக்ட்டான்னு தெரியாது. பிரதர்ஸ் வரும், அது வார்னர் பிரதர்ஸ். ப்ரோ இருங்க, பிரதர்ஸ் வரும். ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்கு? என்னென்ன காண்டினென்ட்ஸ்? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏஷியா, அண்டார்டிகா. இன்னொன்னு யூரோப். அடுத்து மேக்ஸுக்கு வரும். ஓ, பீரியட் 1, பீரியட் 2, இப்போ மூணாவது பீரியட் மேத்தமெட்டிக்ஸா? ஓகே. எஸ். 9 டேபிள்ஸ் இருக்குல்ல, 9 டேபிள்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன ஸ்பெஷாலிட்டி? ரிவர்ஸ்ல போட்டுனே வருவாங்க. ரிவர்ஸ்ல என்ன போட்டுட்டே வருவாங்க? அதோ போட்டு வருவாங்க. அருமையான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு 9 டேபிள்ஸ்க்கு. அதை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. கண்டுபிடிச்சதோடு விட வேண்டியது தானே. அது என்ன கொன்னு எதுக்கு நோண்றீங்க? அதுதாங்க ஆன்சர். கண்டுபிடிச்சதா கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லாமே. அது என்னன்னாக்கா, இருங்க நான் சொல்ல வரேன். 2 9s ஆர் 3 9s ஆன்னு வரும் பார்த்தீங்களா, அதோட கடைசி நம்பரை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். கரெக்டா? அப்படில ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. பாருங்க, நல்லா வந்து மாப்பிள்ள வந்து படிச்ச மாப்பிள்ளையா இருக்காரு, கட்டுமஸ்தான உடம்போட இருக்காரு, கலகலப்பா பேசக்கூடியவரா இருக்காரு, ஆடுவாரு, பாடுவாரு, சமைப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு பாத்தீங்கல்ல. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு இறங்கி நம்ம அவருக்கே கிளம்பிக்கலாம்.
பார்த்து பண்ணிடுங்க. ஓகே, என்ன இருந்தாலும் ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லையே, அதனால நம்ம யோசிப்போம். என்னங்க ஃபினிஷிங் சரியில்லை தம்பி? சரியில்லை அதுதான். ஆடியன்ஸும் இப்படிதான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, ராஜபாண்டிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களா, இல்லைன்னா நம்மளுடைய வெற்றிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களா துளசியை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒன் அவர் ஸ்பெஷல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு லைட்டா அரசல் புரசலா தெரியுமோனு ஒரு டவுட்டோட எல்லாரும் வந்து அவங்க பார்த்துட்டு. இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு, பார்க்கும்போது தெரியும். பொன்னிக்கு கல்யாணமா? அட போங்க பாஸ், நீங்க வேற அவங்க பொன்னி பொன்னின்னு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, சூப்பர். ஸோ நிறைய கலகலப்பான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இவ்வளோ நாளாக வந்து வானத்தை போலவுக்கு வந்து பயங்கரமான லவ்வை வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய மக்கள். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். தமன் ப்ரோ, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எபிசோட்ஸ்லேயே இதுதான் முடிய லைக் அதுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகிட்டே வந்தது பிகினிங்லேருந்து, துளசி கல்யாணையாரோட. இன்னொன்று வந்து அது எல்லார் யாரோட மனசையும் புண்படுத்தாத மாதிரி இருக்கணும், ஹர்ட் ஆகிடக்கூடாது, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது, முக்கியமாக அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சிடக்கூடாது அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு அந்த சீரியலோட 200 எபிசோட்ஸ்லே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எபிசோட் வந்து இனிமேல் கம்மிங் எபிசோட்ஸ் தான். சூப்பர். ஸோ நீங்கள் இதனால் கொடுத்த ஆதரவு திருப்பி கொடுக்கணும், அதை தாண்டி இதுக்கு மேலே வந்து இதோட கதைக்களம் வேறு மாதிரி மாறப்போகுது. அண்ணன் தங்கச்சியோட பாசம் தான், பட் இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக உருவெடுக்க போது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து இன்னும் ஆழமான ஒரு கதாபாத்திரம்லாம் இனிமேல் வரப்போகிறாங்க, அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம். அதான் என்னென்னா ரொம்ப அளவு போகிறீங்க, ஆடியன்ஸு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க, ரொம்ப ஏங்க போகிறாங்க, ஐயோ இப்படி பண்ணுறீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு குத்துற அளவுக்கு போறாங்க. அதான் நடக்க போகுது இப்போ. ஓகே லவ்லி, ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் மறுபடியும் வந்து நான் சொல்லணும், நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத எல்லாருமே ஆவலாக இருந்து வானத்தை போல ஒன் ஹவர் ஸ்பெஷலாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உண்மையிலே வந்து பயங்கர கலாட்டாவாக ஃபன்னாக மாற்றிட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். செம்ம ஜாலியாக செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும், எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்கள் நிகழ்ச்சி வந்ததுக்காக. நன்றி. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி எடுக்கும் ஒரு கிஃப்ட் அம்ப. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வானத்தை போல குடும்பம்லேருந்து சின்ராசு மற்றும் வெற்றி வந்திருந்தாங்க, கலகலப்பாக நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வானத்தை போல ஃபேமிலியிலேருந்து வெற்றி மற்றும் சின்ராசு வந்திருந்தாங்க, கலாட்டாவான ஃபன்னான நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருந்தது, அதையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழ் எபிசோட வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வத் அண்ட் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.